வருடம் முழுவதும் அனைத்து மாதங்களிலும் பூக்கும் பூக்களில் ஒன்று ஆவாரம் பூ ஆவாரியின் இலை பூ காய் பட்டை வேர் என அனைத்துமே மருத்துவ குணங்களை கொண்டவை ஆவாரியின் பூக்களை தேநீராக்கி குடிக்கும் போது பல நோய்களுக்கு மருந்தாகிறது தேநீர் செய்ய தேவையான பொருட்கள் ஆவாரம் பூ ஐந்து இஞ்சி ஒரு துண்டு பட்டை சிறு துண்டு ஏலத்தூள் இரண்டு சித்திகை மிளகுத்தூள் இரண்டு சிட்டிகை பனங்கற்கண்டு தேவைக்கேற்ப முதலில் ஒரு பாத்திரத்தில் இரண்டு டம்ளர் தண்ணீர் ஊற்றி குதித்ததும் ஆவாரம் பூக்களை போட வேண்டும் பிறகு இஞ்சியை தட்டி சேர்க்க வேண்டும் பின்னர் பட்டை ஏலத்தூள் மற்றும் மிளகுத்தூள் என ஒன்றன்பின் ஒன்றாக சேர்த்து கொதிக்கவிட்டு வடிகட்ட வேண்டும் தேவையான அளவு தேன் அல்லது பனங்கற் கண்டு கறந்து குடிக்கலாம் இதைத் தொடர்ந்து குடித்து வந்தால் உயர் இரத்த அழுத்தம் குணமாகும் ஆவாரம் பூவில் உள்ள வேதிப்பொருட்கள் செல்களின் வலசிதை மாற்றத்தினை ஒழுங்குபடுத்தி புற்றுநோய் வராமல் தடுக்கும் இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவும் உடலில் உள்ள தேவையற்ற கழிவுகளை வியர்வை மூலம் வெளியேற்றி இரத்தத்தை சுத்தப்படுத்தும் முடக்குவாதம் மற்றும் மூட்டு வலியை குணப்படுத்தும் உடல் உஷ்ணத்தை குறைக்க உதவும் உடலில் இன்சுலின் சுரப்பை ஊக்குவித்து நீரிழிவு நோயைக் கட்டுப்படுத்தும் மேலும் சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய பாதை எரிச்சல் மதமதப்பு அதிக தாகம் நரம்பு தளர்ச்சி போன்ற நோய்களை குணப்படுத்தும் பித்தநீர் சுரப்பை கட்டுக்குள் வைக்க உதவும் இந்த தேநீரை அடிக்கடி குடிப்பதால் சருமம் கொலிவோடு இருக்கும் கண் சிவப்பு நோய் மற்றும் வீக்கத்தை குறைக்கும் சளி மற்றும் ஆஸ்துமா மூச்சு சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து வைரஸ் காய்ச்சலை குணப்படுத்தும் சிறுநீரகத்தை பலப்படுத்த உதவும் தாரையில் ஏற்படும் தொற்று மற்றும் நீர்க்கடுப்பை போக்க உதவும் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகளான வெள்ளைப்படுதல் ஒழுங்கற்ற மாதவிடாய் மற்றும் அதிக உதரப்போக்கு ஆகியவற்றை சரிசெய்ய உதவும் ஆரோக்கியமே மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ஆதாரம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை அனைவருக்கும் பகிருங்கள் மேலும் இது போன்ற பல ஆரோக்கிய குறிப்புகள் உங்களை வந்தடையே இதுவரை எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்